கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று உமிழ்நீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சலைவரி கிளான்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நார்மலி இது உமிழ்நீர் சுரப்பி பிரச்சனைகளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதுக்குள்ளே போய் பார்க்கணுமா டீட்டெயில்டான்ற மாதிரி கிடையாது. சின்ன ப்ராப்ளம் மவுத் ட்ரைனஸாக இருக்கும். அவங்களுக்கு வந்து எது முழுங்கினாலும் வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வோ, இல்லை வந்து அவங்களுக்கு எச்சில் வந்து சுரப்பு இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எடுத்தோடனே வந்து உமிழ்நீர் சுரப்பியை திங்க் பண்ண மாட்டாங்க, வேறு ஏதோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குதுன்னு திங்க் பண்ணுவாங்க. முதல் நிலையாக டிஸ்ஃபேஜியா, முழுங்கும் பொழுது கஷ்டமாக இருக்குது அண்ட் நா வறட்சின்னு சொல்லுவாங்க, இந்த கண்டிஷன் இருக்கும். உமிழ்நீர் இதன் மூலமாக குறைகிறது அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை பல்லோட தேய்மானம் இருக்கலாம், எரோஷன் இருக்கலாம், இல்லை சொத்தை இருக்கலாம் பல்ல. ஸோ டூத் டீக்கே இருக்கும்போது கூட உமிழ்நீரோட சுரப்பு வந்து குறைவாக இருக்கும். அதே மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆகட்டும், இல்லை சோரியாசிஸ், தைராய்டு, டயபெட்டிக் மெலிசஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உமிழ்நீரோட அளவுகள் மாறும், தன்மை மாறும், அதோட பிஹெச் அளவு மாறும். இப்போ வந்து இப்போ நார்மலாகவே அந்த உமிழ்நீர் பாத்வே இருக்குது, சலைவரி கிளான்ஸோட டக்ட்ஸில் ஏதாவது சிஸ்டோ இல்லை அடைப்போ இருந்தால் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது தான் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா வாய்ப்பகுதியில் நமக்கு ஏதாவது ஒரு ட்ரைனஸோ ஏதாவது பிரச்சனையோ வந்தாலோ தொண்டையும் அந்த ட்ரைனஸ் பாதிக்கும். நம்ம உமிழ்நீரோட ஒரு பெரும்பாலான அந்த ஈரத்தன்மை தான் நமக்கு ஒரு ஃபுல் டைஜஸ்டிவ் பாத்வேக்கே ஒரு ஈரத்தன்மையை கொடுக்குது. அப்போ அந்த ஈரத்தன்மை இல்லைன்னா நிறையா உள்ளக்குள்ளே கூட ஒரு ட்ரைனஸ்னால புண் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதில் என்னென்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த டிஸ்ஃபேஜியா, முழுங்கக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் போகும்போது டான்சில்ஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆகிட்டு அடிக்கடி வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கண்டிஷன், எப்பொழுதுமே நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கோங்க. நல்ல பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க. அடிக்கடி லெமன் ஸ்குவீஸ் பண்ணி லெமன் ஜூஸாவோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடில் எடுத்துக்கலாம். ஆயில் வெரைட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் அவங்க, ஏன்னா அந்த ஒரு மாய்ஸ்சரைசிங்க்கு அடிக்கடி வந்து கர்கிள் பண்ணுறது, கோகோனட் ஆயில் வச்சு கர்கிள் பண்ணுறது, இல்லை ஆலிவ் ஆயில் வச்சு கர்கிள் பண்ணுறது, அது மாதிரி பண்ணலாம். சீரகத்தண்ணி இல்லை சோம்பு தண்ணி வந்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அந்த நீர் சத்து குறையாமல் பார்த்துக்க முடியும். அதான் மெயின் திங் வந்து உமிழ்நீர் வந்து ரொம்ப குறையுது அப்படின்னா பாடி வந்து நீர் சத்தை இழக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு ஒரு ஒரு செகண்ட்க்குமே இல்லை 1 மினிட்க்கு வந்து 1 ml ஆஃப் சலைவேஷன் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி அந்த எம்எல்ஏ ரொம்ப டிஃபால்ட் இருக்குது, கொஞ்சம் கூட சலைவேஷன் இல்லை அப்படின்ற போது நம்ம அதை ஒரு காரணியாக எடுத்துக்கிட்டு உணவு கட்டுப்படுத்தினாலே போதும். நல்ல உணவு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், ஃபர்தராக வேறு எந்த ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனும் சலைவரி கிராண்டில் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வராது, அதாவது உமிழ்நீர் சுரப்பிகளில் வராது. வந்தால் அதுக்கான மருந்து மாத்திரைகள் தேவைப்படும். அப்படி இல்லை வறட்சி தான் இருக்குது, வெறும் முழுங்கும் பொழுது வலி தான் இருக்குது அப்படின்னா அது இனிஷியலாகவே நல்ல நீராகங்கள், நீர் காய்கறிகள், நீர் பழங்கள் எடுத்தே நம்ம தவிர்த்துக்க முடியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.